குணக்கேடுகளின் விளைவுகள் பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் என்ன குணக்கேடு இருக்கு ஓஹோ நம்ம எல்லாம் இல்ல இயற்கை ஆட்சி படைக்குது அது வந்து விடுபட வேண்டும் அந்த உணர்வு வரும் அப்ப உள்ள துருவனை உள்ளுறும் ஜோதியை உள்ள விட்டு ஓரடி நீங்க ஒருவனை உள்ள துருவனை மனசுல இருக்கிறான் உள்ளுறும் ஜோதியை உள்ள இருக்கிறான் ஜோதி உள்ள விட்டு ஓரடி நீங்க ஒருவனை இந்த உடத்து உடம்பு விட்டு ஒரு அடியோட நவர மாட்டான் நீங்க ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கணும் கடவுள் நாம இருந்தாலும் உள்ளம் அவனை உருவறியாது மனசு அவனை உருவத்தை தெரிஞ்சிக்க முடியாது அப்ப புரிஞ்சிக்க முடியாதது சிந்தனை வளருது பக்தி வளருது சிந்தனை வளருது தெளிவு வருது தெளிவு வந்த அறிவு வந்தது தெளிவு அறிவு ஒண்ணுதான் அப்படி மெதுவா போறோம் அதிலிருந்து அப்படி விடுபடுறோம் தோற்றம் சரியில்லை நம்ம உடம்பு காமதேகம் தாய் தந்தை எடுத்த காமதேகத்துக்கு அந்த புத்தி கீழ் நோக்காதான் இருக்கும் ஆனா இந்த உடம்பை விட்டாலும் வேற கதி இல்லை இந்த உடம்பை விட்டாலும் வேற கதி இல்லை அதே சமயத்துல குணமும் சரிபடாது என்னையா செய்வேன் என்னதான் செய்ய சொல்றேன்னா அப்படிதான் இப்ப இருக்கும் நீ அதுக்காக ரொம்ப சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை அது போக்குள்ளேயே போ மனைவிட்டு அன்பு காட்டு தினம் தியானம் செய் யார்கிட்டையும் விருந்த ஓசரிக்கணும் அன்னதானம் செய்ய சான்றோர் தொடர்பு வச்சுக்க தினம் திருமந்திரம் படிச்சுக்க இப்படியே போய்கிட்டே இருந்தான் போக 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 அங்கே எல்லாம் போயிடலாம் படிக்கிறதான் பெரியவங்க ஒன்றும் இல்லையா அப்போ என்ன செய்வார்கள் அவனுடைய எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் சிந்தனை வளர்ந்து விட்டது பக்தியால் தெளிவு வந்து விட்டது திருவுரு துணையால் அருள் வந்து விட்டது இங்கே அருள் வந்து விட்டது அப்போ என்ன செய்வோம் இங்கே அருள் என்பது நல்ல மனம் இங்கே அருள் என்பது நல்ல மனம் அவர்கள் அருவர்களுக்கு அல்லல் இல்லை அப்ப நல்ல சிந்தனை வந்த பின் அருள் வந்து விட்டது அருள் வந்த இருப்பன் தீமை செய்ய மாட்டான் எவ்வளவு இடையூறு செய்ய மாட்டான் பேராசை அற்று போகும் அல்ல வள்ளுவன் சொல்லுவான் அல்லல் அருள் வாழ்வார்க்கு இல்லைன்னா அல்லல் அருள் வாழ்வார்க்கு இல்லை அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞானங்கறினா துன்பம் இல்லை அருளை போட்டுக்கொண்ட மக்களுக்கு துன்பம் இல்லை அருள்னா என்னன்னு கேட்டா நல்ல சிந்தனையாய் இருந்து செயல்படுதுன்னா நல்ல சிந்தனையா இருந்து செயல்படுதல் நல்ல சிந்தனை திருவுள் துணையால் திருவுள் துணையால் நல்ல சிந்தனை நல்ல சிந்தனையா செயல்படுதுன்னா அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அருளை போட்டுக்கொண்ட மக்களுக்கு ஆழ்தல் போட்டுதல் இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கள் வழினா காற்று மத்தால போட்டு வழினா காற்று வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கள் காற்றால் இயங்கக்கூடிய வளப்பம் உருந்திய மல்லன்மான வளப்பம் உருந்திய காற்றே உலகமே இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவான் அப்போ என்ன செய்கிறான் அருள் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்ன கடைசரக்கோ இல்லை ஆடு கோழி வெட்டி அருள் சேகரிக்க முடியுமா வந்தது சனி என்ன வேற ஒன்று அசை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க